எல்லாருக்குமே ஒரு நல்ல வேலை, அரசு வேலை, நிரந்தரமான வேலை, நல்ல சம்பளத்தில் வேணும் அப்படின்ற ஆசையும் கனவும் இருக்கும். அது கூடவே ஒரு பெருமையான அரசு வேலை அப்படின்னா வேணான்னா நம்ம சொல்ல போகிறோம். அப்படி ஒரு வேலை வாய்ப்பை தான் நம்மளோட மத்திய அரசு அப்படின்றவங்க அறிவிச்சிருக்காங்க. அதற்கான தகவல்களை தான் நீங்கள் பயனடைகிறதுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு வேலை அப்படின்னு சொல்லிட்டோம். யார் அதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் 2022 ஆண்டுக்கு 400 காலி பணியிடங்களோட அறிவிச்சு இருக்காங்க. ஓகே, இது எந்த துறையில் ஆட்கள் எடுக்க போகிறாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இது ஒரு நிரந்தர வேலை, மத்திய அரசனோட கீழ் வரக்கூடிய ஒரு வேலை. இந்தியாவில் பல்வேறு இடங்களில் இதற்கான காலி பணியிடங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆரம்ப தேதி விண்ணப்பிப்பதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 டிசம்பர் 2021 கடைசி தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது 11 ஜனவரி 2022 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறது அப்படின்றது ஆன்லைன் மூலயமா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லுவாங்க, தேசிய பாதுகாப்பு அகாடமி அப்படின்ற அகாடமியில் தான் வேலை. எந்தெந்த அதுலேயும் நிறைய செக்டார்ஸ் அப்படின்னு இருக்குது, என்னென்ன செக்டார் அப்படின்றத பார்ப்போம். நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி ஆர்மி அப்படின்னு சொல்லக்கூடியதில் 208 காலி பணியிடங்கள் அப்படின்றதும், நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி நேவி அப்படின்னு சொல்லக்கூடியதில் 42 காலி பணியிடங்கள் அப்படின்றதும், நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி ஏர்ஃபோர்ஸ் அப்படின்றதில் 120 காலி பணியிடங்கள் அப்படின்றதும், நேஷ்னல் அகாடமி 10+2 கேடர் என்ட்ரி ஸ்கீம் அப்படின்றதில் 30 காலி பணியிடம், மொத்தமாக 400 காலி பணியிடங்கள் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்றது 10ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்போ அதிகபட்சமாக படித்திருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு அப்படின்றத ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு இருக்கும். செகண்ட் ஒன்றுனா சைக்காலஜிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படின்றதும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நேஷ்னல் லெவல் அகாடமியில் இருக்கு, இதுக்கு எப்படிப்பட்ட சிலபஸ் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்கும், ஏதாவது மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கா நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டால், நம்மளோட முயற்சியில் நம்ம அதுக்கான தகவல்களை திரட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ் அப்படின்றத வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வீடியோக்கு ரைட் சைடில் கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் மாடல் அப்படின்ற ஒரு லிங்க் அப்படின்றத கொடுத்துருப்போம். இது ரெண்டுமே தான் நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு கீழவே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்படின்றதும், ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் 1, ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் 2 அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் லிங்கில் போயிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக தரவாக படித்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் 10ஆவது 12ஆவது தான் படித்திருந்தாலும் இந்த நோட்டிஃபிகேஷன் ஆங்கிலத்தில் தான் ஒரு பொது மொழியில் கொடுத்துருக்காங்க. உங்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட படித்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான தகுதிகள் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கில் நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான வேலை வாய்ப்பு மத்திய அரசில் நேஷ்னல் லெவலில் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. மாதச்சம்பளம் அப்படின்றது 56,100 ரூபாய் தலைச்சிறந்த சம்பளம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பளத்துக்கு நம்ம முயற்சி பண்ணுறதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஒரு அரசு வேலைக்கு லைஃபே செட்டில் ஆகக்கூடிய ஒரு நல்ல வேலை அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். இந்த வீடியோவை நம்ம பதிவு செஞ்சோட நோக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் பல்வேறு கிராமங்களில் நகரங்களில் கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் இருக்காங்க. இந்த மாதிரி வெளியில் தெரியாத வேலை வாய்ப்பு தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கறதன் மூலமாக யூடியூப் மூலமாக உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்புகளில் வழிகாட்டுதல்களை காட்ட முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல வேலை வாய்ப்பு தகவல்களோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களால் முடிந்த அளவுக்கு தினந்தோறும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் 24x7 உங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு தகவல்களை தொடர்ந்து நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.